சென்னை செங்குன்றம் என்கிற ரெட்ஹில்ஸ் வழியாக பாடியநல்லூர் டோல்கேட்டில் இடது பக்கம் லெஃப்ட் சைட் சர்வீஸ் ரோட், அதில் வந்தீங்கன்னா விஜயநல்லூர் கிராமம்னு இருக்கிறது. அதுக்குள்ளே 1500 ஆண்டுகள் பழமையான சிவலிங்கம் வந்து கொஞ்ச காலம் முன்னாடி பர்வதமலை ஜோதி நிர்வாண சுவாமிகள் ராமலிங்க சுவாமிகளுடைய அருளால் கண்டுபிடிக்கப்பட்டு அங்கே இந்த ஆலயம் உருவானது. இவருடைய ஜீவசமாதி எதிர்பக்கம் தெருவில் இருக்குது. பர்வதமலை ஜெகத் மகாகுரு ஜோதி ராமலிங்க சித்தர் ஆவணி மாதம் இவருடைய குரு பூஜை வருது. சாமிக்கு வந்து ஆனந்தவள்ளி உடனே அகத்தீஸ்வரர் என்கிற நல்லீஸ்வரர் பெயர். நல்லூர் கிராமம் அப்படின்னு வச்சுருக்காங்க, பழங்காலத்து கிராமம். இந்த வழி நல்லா பார்த்துக்கோங்க, அனைவரும் வருக. இந்த தெருவுக்கு அந்த பக்கம் வந்து சாமியோட ஜீவசமாதி இருக்குது. அங்கே ஒரு பெருமாள் கோயிலும் இருக்குது. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் என் உற்று வாழ்க, நல்லோர் நினைத்த நலம்பெறுக, நல்லோர் நினைத்த நலம்பெறுக, இனியெல்லாம் நன்மையே நலம் நன்மையே நண்பருடைய நண்பர் எஸ்எஸ் ட்ரஸ்ட் ஸ்ரீதர் மற்றும் நம்முடைய நண்பர் ஆல்பர்ட் ஐயா இவங்களோடு இங்கே வந்திருக்கிறேன். ரொம்ப காலம் ஆச்சு இந்த இடத்துக்கு வந்து. ரொம்ப அற்புதமாக கோயில் கட்டியிருக்காங்க. வயல்வெளியாக இருந்த காலத்தில் 98-99 மண்ணுண்ட மகன் மலையசாமி ஜீவசமாதியான உடனே அங்கே யாகம் பண்ண வரும்போது போகும்போதெல்லாம் இந்த இடத்துக்கு வருவேன். அப்போல்லாம் இந்த கோயிலெலாம் கிடையாது, திறந்த வெளியில் சிவலிங்கம் மட்டும் இருந்துச்சு. வாய்ப்புள்ளவர்கள் இந்த வைஷ்ணவி மகாமேரு ரொம்ப அற்புதமாக இங்கே அமைச்சிருக்காங்க. எனக்கு வந்து இந்த மகாமேரு மேலே ஒரு பெரிய அளவில் செஞ்சு அதன் கோயில் கோபுரம் மாதிரி வச்சு அந்த கோபுரத்து கீழே நம்ம உட்காந்து இந்த மாதிரி ஒரு அது மேலே வந்து மகாமேரு வைக்கணும், ஸ்ரீ சக்கரம் என்கிற மகாமேரு, அது கீழே உட்காந்து மக்கள் தவம் செய்யணும்னு ஒரு எண்ணம். இதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இல்லை, பார்க்கலாம். அது காலம் இருந்தால் இறை அருளால் சித்திரலாளால் அது ஒரு நல்ல முயற்சி நடக்கும். ஏன்னா கோயில் கோபுரம் என்றாலே அது மகாமேரு தான், அது ஸ்ரீ சக்கரம் தான், அதுதான் பிரம்மனுடைய இன்னொரு வடிவம். இதெல்லாம் தெளிவாக தெரிஞ்சுக்கங்க. இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா ரொம்ப மனசு அமைதியாக இருக்கும். ஏன்னா சித்தர் கண்டுபிடிச்சு சித்தரால் பல காலம் பூஜை செய்யப்பட்டு இருக்கிற இடம் பாருங்கள். யாகண்டத்தில் பைரவர் ஜம்மன் படுத்துங்கிறாரு. காலையில் சுமார் 9 மணி அளவில் நாங்கள் இங்கே போயிருக்கிறோம். அனைவரும் வருக. நன்றி நன்றி. சென்னை செங்குன்றம் ரெட்ஹில்ஸ் அருகில் பாடியநல்லூர் டோல்கேட் அருகில் உள்ளது விஜயநல்லூர் கிராமம். செங்குன்றத்தில் வந்தால் இடது பக்கம் சர்வீஸ் ரோடு. அங்கே நடைபெற்ற குடமுழுக்கு விழா கல்வெட்டு. இது வந்து நம்ம சென்னை ரெட்ஹில்ஸு டோல்கேட்டு. அந்த டோல்கேட்லேருந்து பாடியநல்லூர் டோல்கேட்டு, அதுலேருந்து லெஃப்டில் சர்வீஸ் ரோட்டில் வந்தால் இந்த இடம் வரும். இங்கே வந்து ஒரு பெருமாள் கோயில் இதோ இருக்கு பாருங்கள், அது போர்டு இருக்கு பாருங்கள், ஆனந்தவள்ளி. ஆமாம், அது உள்ளே போகணும். இங்கே வந்து ஒரு பெருமாள் கோயில், இந்த இடத்துல சாமிகள் தவம் செஞ்ச சிவன் கோயில் இருக்குது. ஸோ சித்தர் சமாதி இங்கே போகிறோம். பர்வதமலை சிவத்திரு ஜோதிராமலிங்க சித்தர் ஜீவன் முக்தி அடைந்து அவர் குடியில் அருகிலேயே சமாதி அடைந்த இடம் செல்லும் வழி 100 மீட்டர் ஆனந்த வழி தெரு. டேப் இருந்தால் அளந்துக்கங்க, 100 மீட்டர் வாங்க வாங்க. அது பைக் நிற்கிது பாருங்க, அதான் நினைக்கிறேன். 100 மீட்டர் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை பர்வதமலை ஜோதி ராமலிங்க சுவாமிகள் ஜீவசமாதி. இவர் வந்து இந்த பக்கம் நம்ம இப்போ பார்த்துட்டு வந்த சிவன் கோயில் ஒரு வயலுக்குள்ளே இந்த லிங்கத்தை எடுத்து கட்டினவர். இவருடைய குரு பூஜை ஐப்பசி மாதம் அவிட்டா நட்சத்திரத்தில் வருது. இன்றைக்கி வந்து ஐயா ஆல்பர்ட் ஐயா தான் இந்த இடத்துக்கு அழைச்சிட்டு வந்தாங்க. நான் வந்து சாமியை வந்து 99 பார்த்துருக்குறேன். இந்த அம்மா தான் இப்போ இங்கே பூஜை பண்ணுறாங்க, நம்ம நண்பர் சிவத்திரு ஸ்ரீதர் அவர்கள். வீணையோட வைஷ்ணவி கீழே சிங்கம் இருக்கு, அதனால வந்து
வைஷ்ணவி நமக்கு கல்விக்கு கல்வி மாணவர்களுக்கெல்லாம் ஆரோக்கியத்துக்கெல்லாம் அது நல்ல வேண்டிக்கக்கூடியதான். மூலிகைப்படி சிறப்பாக எளிமையாக நடைபெறுகிறது. ஓம் பிரம்ம முனிவ திருவடிகள் போற்றுவோம், வீர முகமது திருவடிகள் போற்றுவோம், புண்ணாத்தீச திருவடிகள் போற்றுவோம், புலத்தீச. ஃபோன் நம்பர் இருக்கா? வசந்தி அம்மா தான் இதை வந்து இப்போ பூஜை பண்ணி வர்றாங்க. ஃபோன் நம்பர் தெரியுமா உங்களுக்கு? சொல்லுங்க. 9595007 77 68 68 60. சித்தர்கள் அருள் உண்டாகிறது. சர்வ காரி சித்தி தரும் சகல ஐஸ்வர்யம் சகல சௌபாக்கியம் ஓமதிரவே ஹெர்பல்ஸ் பவுடர் 250 அரிய வகை மூலிகை பொடி சித்தர் சயின்ஸ் ஆஃப் ஆரோமா தெரப்பி டு சால்வ் அண்ட் கியூ டு எய்ம் அண்ட் கெயின். நம்முடைய சர்வ காரி சித்தி சகல சௌபாக்கியம் தரக்கூடிய ஓமதிரவே ஹெர்பல்ஸ் பவுடர் இது வந்து 1 கிலோ 5600 ரூபாய். இந்த மூலிகைப்படி தான் நாம் வந்து எங்கே போனாலும் சித்தருடைய ஜீவசமதியில் கொஞ்சமாக பொருத்தி அங்கே எல்லா மக்களும் நல்லா இருக்கணும், நல்லோர் நினைத்த நலம் பெறுகணும், என்னிடம் நேரிலும் அலைபேசிலும் வேண்டியவர்கள் அனைவரும் மிக மிக நலமாக இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். தினசரி 9 மணிக்கு சென்னை வடபழனியில் நடைபெறும் நேரலை பிரார்த்தனையில், அதாவது யூடியூப்பில் லைவாக ப்ரேயர் பண்ணுவோம். அப்போவும் இந்த மூலிகைப்பொடியை பயன்படுத்தி தினசரி டெய்லி நம்ம வந்து இதை பயன்படுத்துகிறோம். இந்த மூலிகைப்பொடி பயன்படுத்துகிற இடத்துல ஸ்ரீ மகாலட்சுமி கடாட்சம் அதிகரிக்கும், திருமணம் கைகூடும், குழந்தை பேர் கிட்டும், கடன் தொந்தரவு நீங்கி குடும்பத்தில் அமைதி ஏற்படும், 16 வகை நற்பெயர்களும் கிடைக்கும், வீட்டில் அலுவலகத்தில் ஏதாவது தீய சக்தியில் இருந்தால் விலகிடும், வீண் பம்பு பொறாமை போட்டி எதிர்மறை எண்ண அலைகள் அதெல்லாம் இருந்தால் அதெல்லாம் மறைந்து தொடரும் கவலை வீண் பயம் பில்லி சூன்யம் கலக்கம் மனக்குழப்பம் போட்டி பொறாமை இதெல்லாம் நீங்கி புத்துணர்ச்சி முகமலர்ச்சி சந்தோஷம் மன அமைதி ஏற்படும். உங்கள் தேவைக்கு அழைத்து பயன்பெறுங்கள். 9382689894 9382689894. இனியெல்லாம் நன்மையின் எல்லாம் நன்மையே, மகிழ்ச்சியை மகிழ்ச்சி மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இங்கு சித்தர்களின் அருள் சக்தி பாதுகாத்து ரட்சிக்கிறது. இனியெல்லாம் நன்மையே, இனியெல்லாம் நன்மையே, இனியெல்லாம் நன்மையே. ஆஇஓஏஇம் ஆஇஓஏஇம் இனியெல்லாம் நன்மையே, இனியெல்லாம் நன்மையே, இனியெல்லாம் நன்மையே, இனியெல்லாம் நன்மையே, இனியெல்லாம் நன்மையே. உலகம் உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனைகள் நிறைவேற எண்ணிலா கோடி சித்தர்கள் அருள் வேண்டி நேரலை பிரார்த்தனை. சித்தர்ஸ் பிளெஸ்ஸிங்ஸ் லைவ் ப்ரேயர்ஸ் ஃபார் யூ. யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி டெய்லி நைட் தினசரி 9 மணிக்கு 9 PM IST வடபழனி சென்னை. இன் யூடியூபர் சித்தர் சீக்ரெட்ஸ் 9382689894 9382689894. நன்றி, வணக்கம். நமது காணொலிகளை உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இனியெல்லாம் நன்மையே, இனியெல்லாம் நன்மையே. சித்தர்கள் ஜீவசமாதி மற்றும் குரு பூஜை தகவல்களுக்கு தொடர்ந்து தொடர்பில் இருக்கவும். வணக்கம், வாழ்த்துக்கள்.